விண்ணுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை என் விண்ணுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை உம் காயங்களை கழுவவே உம் காயங்களை கழுவவே நான் கண்ணீரை சுமந்து வந்து என் கண்ணீரை பரிசலித்தே என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை முதல் நிலை இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் ஒரு தவறான தீர்ப்பு பெரிய தவறுக்கு வித்திட்டு விட்டது இறைவா சிறு சிறு தவறுகளை பெரிதாக்கி பார்க்கும் குறுகிய மனநிலை எம்மிலிருந்து அகல எமக்கு உமது அருளை தாரும் மற்றவரை சரியாக தீர்ப்பிட எம்மை வழிநடத்தும் சிந்தனை நீங்கள் மனம் மாறுவதே எனக்கு நீங்கள் தரும் நற்சான்று கடிதம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது உமக்கா பழிச்சிலுவை என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை உம் காயங்களை கழுவவே உம் காயங்களை கழுவவே நான் கண்ணீரை சுமந்து வந்து என் கண்ணீரை பரிசலித்தே என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை இரண்டாம் நிலை இயேசு சிலுவை சுமக்கிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் பிலாத்து இயேசு குற்றமற்றவர் என்று தெரிந்தும் அவரை சிலுவை சுமக்க ஆணையிடுகிறான் நாமும் கூட அநீதி என அறிந்தும் அவைகளை பல வேளைகளில் கண்டுகொள்வதில்லை இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என விரும்பினால் அவரது சாயலான சக மனிதனையும் அன்பு செய்வோம் இறைவா அநீதியை தட்டி கேட்கும் மன தெளிவை எங்களுக்கு தாரும் சிந்தனை வாழ்க்கையின் நோக்கமே நோக்கத்துடன் வாழ்வது எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது விண்ணுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை என் விண்ணுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை உம் காயங்களை கழுவவே உம் காயங்களை கழுவவே நான் கண்ணீரை சுமந்து வந்து என் கண்ணீரை பரிசலித்தே என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை மூன்றாம் நிலை இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் தவறுவது மனித இயல்பு சாத்தானின் சூழ்ச்சியினால் அதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் அதிகம் பாவ சூழ்நிலையை விளக்கவும் தவறி அதில் விழுந்துவிட்டாலும் உடன் அதிலிருந்து மீள வேண்டிய வலிமையை வேண்டுவோம் இறைவா சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர் என்றாலும் தந்தையின் வழி நடக்க மீண்டும் எழுகின்றீர்
உம்மை முன்மாதிரியாக பின்பற்றி வாழ எமக்கு தேவையான அருள் வளங்களை பொழிந்தருளும். சிந்தனை: தோல்வி என்பது மீண்டும் துவங்க ஒரு வாய்ப்பு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழப்பார கடவுது. விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிடுவை. என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிடுவை. காயங்களை கழுவவே, உம் காயங்களை கழுவவே. நான் கண்ணீரை சுமந்து வந்து என் கண்ணீரை பரிசலித்தே. என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிடுவை. நான்காம் நிலை: இயேசு தம் அன்னை மரியாவை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். லட்சிய தெளிவோடு தனது மகனை வளர்த்த அன்னை மரியாவும் அன்னையின் அரவணைப்பில் அவர்களின் இதய துடிப்பை உணர்ந்து வளர்ந்து லட்சிய தெளிவை நோக்கி பயணம் செய்யும் இயேசுவும் சந்திக்கிறார்கள். தாயை சந்தித்ததில் செய் உற்சாகம் கொள்கிறார். அன்பு இயேசுவே, லட்சிய தெளிவில் உறுதுணையாக இருந்த அன்னை மரியாவைப் போலவும் பொது நலனில் உம்மையே கரைத்து கொண்ட உம்மைப் போலவும் வாழ வேண்டிய மன உறுதியையும் அருள் வளங்களையும் தந்தருளும். சிந்தனை: பெண் என்பவள் எல்லையற்ற அன்பின் அவதாரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழைப்பார கடவுது. விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிடுவை. என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிடுவை. உம் காயங்களை கழுவ கண்ணீரை சுமந்து வந்து என் கண்ணீரை பரிசலித்தே. என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிடுவை. ஐந்தாம் நிலை: சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தேவையில் உழலும் சக மனிதருக்கு உதவுவதும் அவர்களது தேவைகளை நிறைவு செய்ய முயற்சிகள் எடுப்பதும் மனிதம் காக்க முனைவோர் அனைவரின் கடமை. அப்படி செய்யும் போது நாமும் இயேசுவுக்கு உதவிய சீமோன் ஆகிறோம். இறைவா, சின்ன சின்ன உதவிகளை கூட பலனை எதிர்பார்த்து செய்யும் மனநிலையை எம்மிடமிருந்து அகற்றியருளும். நன்மைகளை செய்து தீமையை அகற்ற எமக்கு அருள் தாரும். சிந்தனை: உபதேசத்துக்கும் உதவிக்கும் இடையே உலகளவு இடைவெளி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழைப்பார கடவுது. விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிடுவை. என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிடுவை. உம் காயங்களை கழுவவே, உம் காயங்களை கழுவவே. நான் கண்ணீரை சுமந்து வந்து என் கண்ணீரை பரிசலித்தே. என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிடுவை.
ஆறாம் நிலை இயேசுவின் முகத்தை வெரோனிகாள் துடைக்கிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம் அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் எண்ணம் போல் வாழ்வு எண்ணம் நல்லவைகளாக இருக்கும்போது நம்முடைய செயல்பாடுகளும் சிறக்கும் பிறருடைய வாழ்வும் சிறக்கும் எனவே நல்ல எண்ணம் கொண்டிருக்கவும் துன்பப்படுவோரின் துணையாக இருக்கவும் முயற்சிகள் செய்வோம் இறைவா உமது அலங்கோல முகத்தை துடைக்க வந்த வெரோனிகாவுக்கு கந்தை துணியில் உமது முகத்தையே பரிசாக தந்த இயேசுவே நல்லது செய்ய எந்த தடைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து மனிதம் மலரச் செய்ய எமக்கு ஆற்றல் தாரும் சிந்தனை பெண் என்பவள் சக்தியின் இருப்பிடம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை காயங்களை கழுவவே உம் காயங்களை கழுவவே நான் கண்ணீரை சுமந்து வந்து என் கண்ணீரை பரிசலித்தே என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை ஏழாம் நிலை இரண்டாம் முறையாய் இயேசு கீழே விழுகிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முடியாதது என்பது முயலாதது மட்டுமே தடை கற்களையே படிக்கற்களாக மாற்றி எழுந்த இயேசுவை போல் நமது தவறுகளையும் தடுமாற்றங்களையும் அனுபவ பாடங்களாக்கி நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு நோக்கி முன்னேறி செல்வோம் இறைவா இரண்டாம் முறையாக கீழே விழுந்தாலும் தொடர்ந்து எழுந்து நடந்த எம் இயேசுவே எமது இயலாமையை வெல்ல எமக்கு மன வலிமை தாரும் எம் சகோதர சகோதரிகள் இயலாமையில் அவதியுறும் போது அவர்களுக்கு உதவ எமக்கு வழிகாட்டும் சிந்தனை எதிர்கொள்ளாமல் எதுவும் வெல்லாது எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை காயங்களை கழுவவே உம் காயங்களை கழுவவே நான் கண்ணீரை சுமந்து வந்து என் கண்ணீரை பரிசலித்தே என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை எட்டாம் நிலை இயேசு யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம் அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் சிலுவை அன்பின் அனுமானம் வாழ்வின் வெகுமானம் பிரியக்கூடாதது இறைவனும் சிலுவை அடையாளமும் இந்த சிலுவையை தோளில் சுமந்து கொண்டு எருசலேமில் விடுதலை வேந்தராக வெற்றி பவனி வருகிறார் இயேசு எந்த மண்ணின் விடுதலைக்காக இயேசு சிலுவை ஆயுதம் ஏந்தினாரோ அந்த மண்ணுக்குரிய மங்கையர் கதறி அழுகின்றனர் உமக்காக இறங்கிய எருசலேம் மகளிர் மீது கனிவும் பரிவும் கொண்ட இயேசுவே தேவையில் இருப்போரின் வேதனைகளில் பங்கெடுக்கவும் மற்றவர்களுக்கு ஒளியாக விளங்கும் மனப்பான்மையை எமக்கு தாரும் சிந்தனை ஒரு சுடரை அணைக்காமலேயே ஆயிரம் தீபங்களை ஏற்றலாம்
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை, என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை, காயங்களை கழுவவே, உன் காயங்களை கழுவவே. நான் கண்ணீரை சுமந்து வந்து என் கண்ணீரை பரிசலித்தே, என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை. 9 நிலை. 3 முறையாய் இயேசு கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நோய்களை குணமாக்கியவர், இயற்கையை அடக்கியவர், அநீதியை சாடியவர், தீமையை கடிந்தவர், மனிதநேயத்தை மதித்தவர், படை வீரர்களின் கசையடி தாங்காமல் கால்கள் தடுமாற முகம் குப்புற விழுகிறார். உடலில் தெம்பில்லை, ஆனால் உள்ளத்தில் உதித்த தெம்போடு உம் சித்தப்படி ஆகட்டும் என்று தன் பயணத்தை தொடர்கிறார். சிலுவையின் பாரம் தாளாது 3 முறையாக கீழே விழுந்த இயேசுவே, எமது வலுவின்மையில் எம்மோடு இருந்து எமக்கு வலிமையை ஊட்டும். சிந்தனை. வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்த இடத்திலேயே கிடப்பதுதான். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை, என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை, காயங்களை கழுவவே, உம் காயங்களை கழுவவே. நான் கண்ணீரை சுமந்து வந்து என் கண்ணீரை பரிசலித்தே, என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை. 10 நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாயா என்று கேட்டவர் ஆடையின்றி நிற்கின்றார். காயப்பட்ட இதயத்திற்கும் புண்களுக்கும் கட்டுப்போட்டவர் காயப்பட்ட உடலில் ஒட்டிய ஆடையும் புரியப்பட்டு நிற்கிறார். ஆடை என்ற மனிதம் களையப்பட்டு அவமான சின்னமாய் பலரின் முன்னிலையில் பரிதாபமாய் நிற்கிறார். மனித குலம் மாண்புற வேண்டும் என்பதற்காக ஆடையிழந்து அவமானம் அடைந்த என் இயேசுவே, எம் சக மனிதரை அன்பு செய்யவும் அவர்கள் மாண்போடு வாழவும் அருள்தாரும். சிந்தனை. சிறந்த பணிவே உயர்ந்த ஆடையாகும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை, என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை, காயங்களை கழுவவே, உம் காயங்களை கழுவவே. நான் கண்ணீரை சுமந்து வந்து என் கண்ணீரை பரிசலித்தே, என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிலுவை. 11 நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள்.
திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். குருடர்களையும் செவிடர்களையும் முடவர்களையும் குஷ்டரோகிகளையும் தொட்டு குணப்படுத்தி இறந்தவர்களை உயிர்ப்பித்த பரமனின் உடல் பார சிலுவையில் அறையப்படுகிறது. துன்பங்களும் துயரங்களும் நம்மை பட்டை தீட்டும் சாணை கற்கள். இலக்குகள் இருக்கும் வரை இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் விலக்கு இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட தன்னை கையளித்த இயேசுவே, துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழவும் உயர்ந்த லட்சியங்களை கொண்டு இவ்வுலக வாழ்வில் உழைக்கவும் அருள்தாரும். சிந்தனை: எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு, தூய ஆவியால் விளைவது வாழ்வு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிலுவை, என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிலுவை, காயங்களை கழுவவே, உம் காயங்களை கழுவவே. நான் கண்ணீரை சுமந்து வந்து என் கண்ணீரை பரிசலித்தே, என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிலுவை. பனிரெண்டாம் நிலை: இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர், விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் பாலமாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் சாவுக்கு போராடுகிறார். உமது கையில் எமது ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று தந்தையின் கையில் தன்னை ஒப்படைத்து உயிர் விடுகிறார். சிலுவை மரத்தில் மானிட இனம் வாழ்வதற்காக தனது இன்னுயிரை ஈந்தவரே, உம்மை போல நாங்களும் பிறருடைய நல்வாழ்வுக்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் தாராள உள்ளத்தை தாரும். சிந்தனை: பிறக்கும் போது புகழ் படைத்தவராக பிறப்பது விபத்து, இறக்கும் போது புகழ் நிறைந்தவராக மறைவதே சாதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிலுவை, என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிலுவை, காயங்களை கழுவவே, உம் காயங்களை கழுவவே. நான் கண்ணீரை சுமந்து வந்து என் கண்ணீரை பரிசலித்தே, என் விடுதலையின் தெய்வமே, உமக்கா பழிச்சிலுவை. பதிமூன்றாம் நிலை: மரியாள் மடியில் இயேசுவின் உடல். திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 10 மாதம் உதிரத்திலும் 33 ஆண்டுகள் இதயத்திலும் சுமந்த மகனை உயிரற்றவராக தன் மடியிலே சுமக்கிறார் அம்மா மரியாள். இந்த தாயை போல் இன்று எத்துணை தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை சமய பணிக்காய் அர்ப்பணித்திருக்கிறார்கள் அல்லது அனுமதிக்கிறார்கள். சிந்திப்போம். லட்சியத்தை நிறைவேற்ற மகனை மடியில் தாங்கிய அன்னை மரியே, சுயநல சுவர்களை தாண்டி இறையரசு பணிக்காக நம் பிள்ளைகளை அர்ப்பணிக்க உறுதி கொள்கிறோம். அதற்கு தேவையான வரங்களை உமது திருமகனிடமிருந்து பெற்றுத்தாரும். சிந்தனை: இன்பத்தின் ரகசியம் நீ விரும்புவதில் இல்லை, உன்னை பிறர் விரும்புவதில் இருக்கிறது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. விடுதலையின் தெய்வமே,
உமக்கா பழிச்சிடுவை என் விடுதல என் தெய்வமே உமக்கா பழிச்சிடுவை உம் காயங்களை கழுவவே உம் காயங்களை கழுவவே நான் கண்ணீரை சுமந்து வந்து என் கண்ணீரை பரிசலித்தே என் விடுதலையின் தெய்வமே உமக்கா பழிச்சிடுவை. பதினான்காம் நிலை, மரித்த இயேசு மண்ணுக்குள் விதைக்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிறர் மகிழ அரவணைத்த கைகளும் பிறர் வாழ உழைத்த கால்களும் மனிதனின் உணர்வு உயிரோட்டம் பெற கொதித்த இரத்தமும் தன் ஆட்டத்தை சற்று முடித்து கொள்ள 6 அடி அகலப்பாதையில் அடக்கமாகிறார் இயேசு. அதுவும் இரவல் கல்லறையில் அடக்கம் செய்வதற்கு கூட இடமில்லா இழிநிலையில் வாழ்ந்த இயேசு நமக்கு கூறுவது, பண ஆசையையும் சொத்து ஆசையையும் விட்டு இருப்பதே போதுமென்ற மனநிலையில் வாழ வேண்டுமென்பதே. எந்த செயலையும் சுமையாக கருதாமல் சுகமாக ஏற்கும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். சிந்தனை, சுலபமான செயலும் சுணங்கி செய்தால் கடினமாகிறது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவுது.